ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன்ஸ் மைண்ட் செட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம், நம்ம கார் சீரிஸோட கண்டினியூஷன் தாங்க பார்க்க போறோம். எஸ் நம்ம இன்னைக்கு ஏற்கனவே விசிட் பண்ண ஒரு கார் ஷோரூம் தாங்க வந்திருக்கோம். ஷோரூமோட நேம் வந்து ஆர்ஆர் கார்ஸ், இது சென்னை பள்ளிக்கரணம் லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க கிட்ட நிறைய நியூ லைன் அப்ஸ்லாம் வந்துருக்கு, நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன லைன் அப்ஸ்லாம் என்னென்ன பிரைஸ் தராங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மேம் தான் நம்ம கூட ஷோரூமோட இன்சார்ஜ். ஸோ மேம் கிட்ட ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க மேம், ஷோரூமோட நேம் அண்ட் ஷோரூம் எக்ஸாக்ட்டா லொகேட் ஆயிருக்கு சொல்லுங்க மேம். நேம் வந்து ஆர்ஆர் கார்ஸ் பள்ளிக்கரணை சார், சென்னை பள்ளிக்கரணை. இது வந்து நியர்பை பார்த்தா காமாட்சி ஹாஸ்பிடல், காமாட்சி ஹாஸ்பிடலுக்கு நியர்பை லொகேட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அண்ட் ஷோரூமோட லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா பிங் பண்றேன். இன் கேஸ் உங்களுக்கு என்கொயரி இருந்துச்சுன்னா எதர் நேர்ல விசிட் பண்ணி அவர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கரெக்ட் தானே மேம்? அண்ட் நம்ம கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன், பேங்க் லோன் எல்லாமே இருக்கு. கரெக்ட் தானே மேம்? பேங்க் லோன் வந்து ஆபீஷியல் டீலரா மேம்? ஆமா, எல்லா பேங்க்குமே நீங்க பண்ணி தந்துருங்க. இனிஷியல் பேமெண்ட்னா எவ்வளவு மேம் கட்டுற மாதிரி இருக்கும்? இனிஷியலா 50,000 ல இருந்து 50,000 ல இருந்தே பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் கார், காரோட வேல்யூ பொறுத்து மாறும். கரெக்ட்டுங்களா? முத என்ன மேம் கார் பார்க்கலாம், செலிட்ல இருந்தே பேசலாமா? சொல்லுங்க மேம், அந்த டீடைல்ஸ் பத்தி அப்படியே சொல்லுங்க. பாத்தீங்கன்னா 2017 மாடல் சார், 4000 கிலோமீட்டர் தான் சார். 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சூப்பர். சிங்கிள் ஓனர் உங்களுக்கு. ஓகே. டயர் எல்லாமே நியூ, 90% அப்படியே இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நியூ டயர், ரெடி டு டிரைவ் கண்டிஷன்ல இருக்கு. எஸ் மேம். இது VXI மாடல் சார். ஓகே. பெட்ரோல் வேரியன்ட். ஓகே. கண்டிப்பா அந்த கார் நீங்க பிரெஃபர் பண்ணலாம். எஸ் கைஸ், அடுத்து ஒரு SUV நிக்குது, Honda WRV மேம். சொல்லுங்க இத பத்தின டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. 2018 மாடல், VX மாடல் சார் உங்களுக்கு. ஓகே, VX மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்களா? சூப்பர். சன்ரூஃப்ல இருக்கும் போல, அலாய் வீல்ஸ் எல்லாமே இருக்கு சார். ஓகே மேம், ஓகே மேம். அப்படியே இன்டீரியர்ஸ் பாத்துறோமா? எவ்வளவு மேம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இது வந்து 24000 ஓடி இருக்கு. 24000 கிலோமீட்டர், 2018. பிரைஸ் மேம்? பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 740 சொல்றாங்க. 740 இதுலயே நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். எல்லா காருமே நெகோஷியபிள் பண்ணி தரலாம். கரெக்ட்டுங்களா? 2018 வண்டிங்க, Honda WRV, ஒரு பிரீமியமான SUV போனீங்கன்னா கண்டிப்பா அதை பிரிஃபர் பண்ணலாம். நல்லா ஸ்பேசியஸா இருக்கும். கரெக்டா? அண்ட் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க, சன்ரூஃபோட வரும், 7,40,000 ரூபாய். இதையும் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இன்டீரியர் பார்க்கலாமா மேம்? எஸ் கைஸ், இந்த வண்டியுமே நல்லா தெளிவா இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு இன்டீரியர் காட்டுறேன். கலருமே நல்லா யூனிக்கா இருக்கு. எல்லாமே கம்பெனில இருந்தே வரதா மேம்? டச் சிஸ்டம் எல்லாமே டாப் பண்ணால எல்லாமே கவர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். சன்ரூஃபோட வர மாடல். ஆமா சார். ஓகே மேம், வண்டி நல்லா தெளிவா இருக்குங்க. எந்த ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இல்ல. அப்படியே அடுத்த வண்டி பார்க்கலாம் மேம். எஸ் கைஸ், எப்பயுமே டிமாண்டா இருக்க Volkswagen போல நம்ம லைன் அப்ல நிக்குது. சொல்லுங்க மேம், அப்படியே போல பத்தின டீடைல் சொல்லிருங்க. 2014 மாடல் சார், சிங்கிள் ஓனர் தான். ஒரே ஓனர் தான். சூப்பர். எப்பயுமே அதுக்கு டிமாண்ட் இருக்கும்ல? கிலோமீட்டர் மேம்? 1 lakh அந்த ரேஞ்ச் போகுது சார். 1 lakh ரேஞ்ச், 460 இது நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். Volkswagen போலங்க, ஒரே ஓனர் தான், 1 lakh ரேஞ்ச் ஓடி இருக்கு. அண்ட் 2014 மாடல், 4,60,000 கேக்குறாங்க. இதுமே நெகோஷியபிள். கரெக்ட் தானே மேம்? அப்படியே இன்டீரியர் பார்த்தலாமா? எஸ் கைஸ், வண்டி நல்லா தெளிவா இருக்கு. எந்த ஸ்கிராச் டென்ட்மே இல்லாம சூப்பரா நிக்குது. Volkswagenனாலே டிமாண்டுங்க. அதுல டீசல் வண்டி தான் நல்லாவே டிமாண்ட். டயர் பாயிண்ட்ல எவ்வளவு மேம் இருக்கு? 90% இருக்கு சார். 90% இருக்கா? சூப்பர். இதுமே ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தான். ஆமா சார். சூப்பர். சீட் கவர் எல்லாம் பாருங்க, எல்லாமே நியூ. வண்டி எடுத்தா ஒரே ஒரு ஜெனரல் செக்அப், அப்படியே போயிடலாம். கரெக்ட்டுங்களா? ஒரே ஓனர் தான். இதுக்குமே லோன்லாம் பண்ணிக்கலாம்ல மேம்? பண்ணிக்கலாம் சார். ஓகே, டவுன் பேமெண்ட் எவ்வளோ மேம்? 50,000 இருந்தாலே போதும் சார். 50,000 பண்ணா டவுன் பேமெண்ட்ல எடுத்துட்டு போயிடலாம். ஓகே மேம், அடுத்த கார் பாப்போமா? பார்க்கலாம் சார். எஸ் மேம், அடுத்து எட்டியா சுலுவா நிக்குது. சொல்லுங்க மேம், டீடைல்ஸ் அப்படியே சொல்லிருங்க. பாத்தீங்கன்னா 2012 மாடல் சார், சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட். ஓகே, ஒரே ஓனர் டீசல் வேரியன்ட். ஆமா, 80,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு சார். இதுமே ஃபைனான்ஸ் வேணும்னா பண்ணிக்கலாம் சார். ஃபைனான்ஸ் எவ்வளவு மேம் டவுன் பேமெண்ட்? அதே சார், ஒரு 60,000 அந்த ரேஞ்ச். ஓ, 60,000 இருந்தா அந்த கார் எடுத்து போலாம். எவ்வளவு மேம் பிரைஸ் இதுக்கு? 440 சார். 440 இது நெகோஷியபிள் பண்ணி கொடுத்தலாம். கரெக்ட்டுங்களா? எட்டியா சுலுவாங்க, 2012 மாடல், 4,40,000 சொல்றாங்க. இது நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். 60,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா அந்த வண்டி எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே மேம்? அண்ட் டொயோடெக்னா ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. நம்ம அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் மேம். வண்டியோட கண்டிஷன் அப்படியே பாருங்க, வண்டி நல்லா தெளிவாக நிற்குது. ஸ்கிராச் டென்ட்லாம் இல்லாமல் டொயோட்டானாலே அந்த இன்ஜின்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க. எவ்வளோ மேம் டயர் பாயிண்ட்லாம் இருக்கு? 85% இருக்கு. உள்ளேயுமே கண்டிஷன் நல்லா நீட்டாகவே வச்சிருக்காங்கல்ல? ஆமாம் சார். சீட்டில் எதுவுமே கிராஷ் டென்ட் எதுவுமே இல்லைங்க. வண்டி நல்லா தெளிவாக நிற்குது. ஒரு ஸ்போர்ட்டியான லுக் இருக்கும்ல மேம்? ஆமா சார். எஸ் கைஸ், நம்ம லைன் அப்ல அடுத்து மாருதி பலினோ நிக்குது. சொல்லுங்க மேம், இத பத்தி டீடைல்ஸ் அப்படியே. இது பாத்தீங்கன்னா 2017 மாடல் சார், டீசல் வேரியன்ட், சிங்கிள் ஓனர், வெரி 18000 கிலோமீட்டர்ஸ் சார். 18000 தான் ஓடி இருக்கு. சூப்பர். இது பாத்தீங்க 850 அந்த ரேஞ்ச் கேக்குறாங்க சார். 850000 கேக்குறாங்க. இது நெகோஷியபிள். இதுக்கு லோன்னா மேம்?
லோன் பண்ணலாம் சார், 90% வரைக்கும். 90% வரைக்கும் பண்ணலாமா? சூப்பர். மாருதி பண்ணிடுவாங்க, டீசல் வேரியன்ட் மேனுவல், 2017 வண்டி, வெறும் 18,000 கிலோமீட்டர் தான் இருக்கு, 850,000 சொல்றாங்க. இதையும் நெகோசியபிள் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான விஷயம், 90% வரைக்கும் லோன் அவைலபிள், கரெக்டா மேம்? அப்படி இன்டீரியல் பாத்துருவோமா? எஸ் கைஸ், ரெட் கலர் நல்லா தெளிவா நிக்குது, வண்டியில ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இல்லைங்க, டீசல் வண்டி. அதுவும் டயர் பாயிண்ட் என்ன மேம் இருக்குது? ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் சார், 80,000 தான் ரன் ஆயிருக்கு. சூப்பர். 90% அபோவ் இருக்குங்களா? இது ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தானா மேம்? ஆமா சார். டச் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது, ஹேண்ட் ரெஸ்ட், சீட் கவர் எல்லாமே நியூவாக இருக்குது. அப்படியே அடுத்த வண்டி பார்த்தலாமா மேம்? ஓகே சார். எஸ் கைஸ், நம்ம லைன் அப்ல அடுத்து ஒரு போலோ நிக்கிதுங்க. முன்னாடி நம்ம டீசல் போலோ பார்த்தோம், இப்போ வந்து பெட்ரோல் போலோ மேம். இத பத்தின டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. இது பாத்தீங்க 2014 மாடல் சார், 2014 சிங்கிள் ஓனர், ஹைலைன் ஓனர். ஹைலைன் மாடலா? எவ்வளவு மேம் பிரைஸ்? 92,000 கிலோமீட்டர்ஸ் ஆன இருக்கு, 440 அந்த ரேஞ்ச். 440,000 கேக்குறாங்க. இது நெகோஷியபிள் பண்ணி தந்துறீங்க. இதுக்கு லோன் ஆகுமா மேம்? எல்லாத்துக்குமே லோன் பண்ணி. எவ்வளவு மேம் இதுக்கு டவுன் பேமெண்ட்னா? இதோ ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தானா மேம்? ஆமா சார். சூப்பர். சொல்லுங்க மேம், வெர்னா டீசல் நிக்குது சொல்லுங்க மேம். இது பாத்தீங்கன்னா 2017 மாடல் சார், 2017 சிங்கிள் ஓனர், டீசல் வேரியன்ட். டீசல் வேரியன்ட் 775 அந்த ரேஞ்ச் கேக்குறாங்க. 775,000 கேக்குறாங்க. இதுமே லோன் ஆகுமா மேம்? லோன் பண்ணி இதுமே 90% வரைக்கும் பண்ணிக்கலாங்களா? சோ லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே 90% வரைக்கும் லோன் பண்ணிடுவீங்க, கரெக்ட் தானா மேம்? இன்சூரன்ஸ் அவேலபிளா இருக்கு. இன்சூரன்ஸ்மே அவேலபிளா இருக்கு. 2017 வண்டிங்க, வெர்னா டீசல், 775,000 சொல்றாங்க. இதுமே நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இதுக்குமே 90% வரைக்கும் லோ ரேஞ்ச் பண்ணி தந்துடுவீங்க. ஓகே மேம். அப்படியே இன்டீரியர் பாத்துருவோமா? ஹூண்டாய் வெர்னாங்க, இதுக்குமே தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க. வண்டி அப்படியே பாருங்க. டயர் பாயிண்ட் என்ன மேம் இருக்குது? 85% இருக்கு சார், 85% இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க இருக்க கார்ஸ் எல்லாத்துக்குமே நியூவா தான் இருக்குல்ல? சூப்பர். இன்ஃபோ டைனமிக்ஸ்லாம் எல்லாமே இருக்குங்க. சீட் கவர்ஸ்மே நல்லாவே இருக்குது, ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே. வண்டி நல்லா ஸ்போர்ட்டியா லுக் இருக்கும்ல மேம்? ஒரு பிரீமியம் செடான்ங்க. எஸ் சார். அப்படியே அடுத்து பாப்போமா? ஓகே சார். அடுத்து ஒரு பிரீமியம் செடான்ங்க, ஃபோக்ஸ்வாகன் மாதிரியே ஸ்கோடாக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். ஸ்கோடா ஆக்டோவியாவா மேம்? சொல்லுங்க மேம், டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. 2013 மாடல் சார், 2013 சிங்கிள் ஓனர், டீசல், ஆட்டோமேட்டிக் சார். ஓகே. பிரைஸ் மேம்? இது 1875 அந்த ரேஞ்ச். 875,000 ரூபாய். எவ்வளவு மேம் இதுக்கு லோன்? இதுதான் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி 90% வரைக்கும். இதுக்குமே 90% வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸ்கோடா ஆக்டிவியாங்க, 2013 மேம், 2013 875,000 ரூபாய் சொல்றாங்க. இதுமே நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். 90% வரைக்கும் இதுக்குமே லோன் ஆகும். இன்டீரியர்ஸ் அப்படியே பாத்துருவோமா மேம்? நல்லா பிரீமியமான செடான்ங்க, சூப்பரா நிக்குது. வண்டியில் போனாலே அப்படியே நல்லா ப்ரீமியமாக இருக்கும். டயர் பாயிண்ட் என்ன மேம் இருக்குது? ஆல்மோஸ்ட் 80% இருக்கு சார், 80% இருக்கு. ஃபுல்லாக அலாய் வீல் போட்டிருக்காங்கல்ல? ஆமாம் சார். வண்டியிலேருந்து வரதா மேம் இது? இது நியூவாக மாற்றிருக்காங்க சார். ஓ, நியூவாக மாற்றினது. சூப்பர். இன்ஃபோ டைனமிக்ஸு, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளு, சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. வண்டி அப்படியே கப்பல் மாதிரி இருக்குது. அடுத்த வண்டி பாப்போமா மேம்? ஓகே சார். எஸ் கைஸ், அதிகமா இன்குயரி வந்த வெஹிக்கிள் மாருதி டிசைர் நிக்குது சொல்லுங்க மேம். இது பார்த்தா 2018 மாடல் சார், சிங்கிள் ஓனர், டீசல் வேரியன்ட், ZA+ உங்களுக்கு. ஓகே, அதிகமா இன்குயரி வந்திருக்கும்ல கண்டிப்பா. எவ்வளவு மேம் பிரைஸ்? இது பார்த்தா 850 அந்த ரேஞ்ச் கேக்குறாங்க சார். நெகோஷியபிள். 2018 மாருதி ஸ்விஃப்ட் டிசைர், 850,000 ரூபாய் சொல்றாங்க. இதுமே நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளவு மேம் லோன் ஆகும்? இது 90% பண்ணலாம் சார், ZA+ வேரியன்ட், டாப் எண்ட் மாடல். ஓ, டாப் எண்ட்ங்களா? இதுமே 90% வரைக்கும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா வண்டியும் 90% பண்ணலாம், ப்ரொஃபைல் நல்லா இருக்கா. மோஸ்ட்லி எல்லா வண்டியுமே நீங்க 90% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்விஃப்ட் டிசைருமே நீங்க 90% வரைக்கும் லோன் பண்ணி எடுத்து போயிடலாம். 850,000 ரூபாய் சொல்றாங்க 2018. இதேமே நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம இன்டீரியர் பாத்துருவோம் மேம். ஒயிட் கலர் டிசைருங்க, டிசைர்ல ஒயிட் கலர்னாலே நல்ல வேல்யூஷன் இருக்கும். எவ்வளவு மேம் டயர் பாயிண்ட்லாம் இருக்குது? ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் சார் உங்களுக்கு. நியூ டயர். அலாய் வீல்லாம் கம்பெனில இருந்தே வருது மேம். ஆமா சார், டாப் எண்ட் சார், டாப் எண்ட் எல்லாமே வருது. ஓகே மேம். இல்ல ஃப்ளோர் லைட்லாம் இருக்குது, இன்ஃபோ டைனமிக்ஸ் எல்லாமே வந்துரும் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சீட் கவர்ஸ்மே எல்லாமே நியூங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்குது. எடுத்தா வண்டி அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம். ஆமா சார். சூப்பர். அடுத்த வண்டி பாப்போமா மேம்? ஓகே சார். சொல்லுங்க மேம், ஒரு ஐட்டன் நிக்குது, அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. பார்த்தா 2015 மாடல் சார், 2015 கிராண்ட் ஐட்டன், ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். கிளாஸ் சூப்பர். சிங்கிள் ஓனர், பெட்ரோல், சிங்கிள் ஓனர் தான், பெட்ரோல். 430 அந்த ரேஞ்ச் கேக்குறாங்க. 430,000 ரூபாய். லோன் எவ்வளவு மேம் ஆகும்?
லோன்னா ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் சார், அவங்க கிட்ட பேங்க்ஸ்ல டவுன் பேமெண்ட் கட்டாலே பண்ணி கொடுத்தோம். டவுன் பேமெண்ட் ஒரு 50000 ரூபாய் கட்டா போதுமா? சூப்பர். ஒரு 50000 ரூபாய் கட்டினா அந்த கிராண்ட் ஐட்டம் ஸ்போர்ட் வேர் நீங்க எடுத்து போயிடலாங்க. 2013ங்களா மேம்? 2015 435000 ரூபாய் சொல்றாங்க. இது நெகோஷியபிள் பில் பண்ணி தந்துறீங்க. ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 50000 ரூபாய் கூட எடுத்து போயிடலாம். அப்படி இன்டீரியர் பாப்போமா மேம்? ஓகே மேம். கிராண்ட் ஐட்டம்ங்க, ஸ்போர்ட் வேரியன்ட், வண்டி நல்லா சூப்பரா இருக்குது. டயர் பேன்ல எவ்வளவு மேம் இருக்குது? 90% இருக்கு சார். டயர் பேன்ல 90% இருக்குது. ஆல்மோஸ்ட் நியூ தாங்க. டச் சிஸ்டம்லாம் போட்டுருக்காங்களோ? ஆமாம் சார். சூப்பர். இன்ஃபோ டைனமிக்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. ஆமாம் சார். அண்ட் சீட் கவர்ஸ்மே சூப்பராக இருக்குது. வண்டி ஸ்க்ராச் டென்ட்லாம் இல்லாமல் நல்லாவே இருக்குதுங்க. யார் தாண்டி பார்ப்போமா மேம்? ஓகே சார். எஸ் கைஸ், ஒரு பிரீமியம் செடான் நிக்குது, ஆடி ஏ4 கார் தான மேம். சொல்லுங்க மேம் டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. 2012 மாடல் சார். 2012 தர்ட் ஓனர், 850 ரேஞ்ச். 850000 ரூபாய் தான். ஆக்சுவலா நியூ வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 ல இருந்து 67 வரைக்கும் ரேஞ்ச் ஆகுங்க. இங்க வந்து வெறும் 850000 ரூபாய் 2012 வெஹிக்கிள். அண்ட் லோன் எவ்வளவு மேம் பண்ணிக்கலாம் அதுக்கு? 50% போறதுக்கே ஒரு பிரீமியமா இருக்கும்ல. உள்ள எல்லாம் பாருங்க, வண்டி நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் சன்ரூஃப் அடுத்த வெஹிக்கிள் பார்க்கலாம் மேம். ஓகே சார். சொல்லுங்க மேம், லோ பட்ஜெட் வெஹிக்கிளா மேம்? ஆமா சார். வேகனார், மாருதி வேகனார் 2008 மாடல் சார். 2008 எஃப்சி எல்லாம் இருக்கா மேம்? 2008 எல்லாம் இருக்கு சார். சூப்பர். எஃப்சி எல்லாம் கரெக்ட் இருக்கு. 28 வரைக்கும் பண்ணிருக்காங்க. 28 வரைக்கும் இருக்கு. 2008 மாடலுங்க. நீங்க எஃப்சி இல்லன்ற பயமே வேணாம். எஃப்சியுமே பண்ணிருக்காங்க. 2028 வரைக்கும் இருக்கு. சூப்பர். எவ்வளவு மேம் பிரைஸ்? 2.15 கேக்குறாங்க சார். 2.15 இது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். கிலோமீட்டர் மேம்? கிலோமீட்டர்ஸ் பார்த்தா 80000 கிலோமீட்டர் பேக் சார். கம்பெனி சர்வீஸ் தான். 80000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் கார்டு. நீங்க கம்பெனில போய் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா இத பத்தின கம்ப்ளீட் கார்டுமே வந்துரும். எவ்வளவு மேம் ஓனர் சொன்னீங்க? செகண்ட் ஓனர். ரெண்டு ஓனர், 2,15,000 ரூபாய். இது நெகோஷியபிள் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே மேம், அப்படி இன்டீரியர் பாப்போமா? மாருதி வேகனார் ப்ளூ கலர், வண்டி நல்லா சூப்பரா நிக்குதுங்க. டயர் பாயிண்ட்லாம் மேம்? ஆமா சார், ஆல்மோஸ்ட் நியூ தான் சார் டயர். இது நியூ தானா? சூப்பர். 2008 மாடலாம் தெரியாது, நியூ டயர் போட்டுருக்கீங்க. ஆமா சார். வண்டி அப்படியே கண்டிஷன் பாருங்க, லைவா அப்படியே பாத்துக்கோங்க. நான் எப்படி பாக்கறனோ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். 2.15 சொல்றாங்க, நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கோங்க. போட்டு அதிகமா என்கொயரி உள்ள 7-seater vehicle நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். கரெக்ட் தான மேம்? அப்படியே இன்டீரியர் பாத்துறோமா மேம்? ஓகே மேம். எஸ் கைஸ், வண்டி அப்படியே லைவா பாருங்க கைஸ். டயர் பாயிண்ட்லாம் மேம்? 90% இருக்கு சார். இது 90% இருக்கா? சூப்பர். உள்ள இன்ஃபோ டைனமிக்ஸ் தான் போட்டுருக்காங்களா மேம்? ஆமா சார். சூப்பர். அப்படியே சீட் கவர்லாம் பாருங்க கைஸ். வண்டி நல்லா சூப்பரா தெளிவா இருக்கு. ஸ்ப்ளிட் ஏசிலாம் இருக்கா மேம்? ஆமா சார். சூப்பர். டாப் என்னால மேல லக்கேஜ் கேரியர்மே போட்டுருக்காங்க. என்ன மேம்? ZX i Plusனால உங்களுக்கு ரியர் ஏசி வந்துரும் சார். ஓ, ரியர் ஏசி வந்து எல்லாமே இருக்குது. டாப் பென் இப்படி ரியர் ஏசி வண்டியும் பாத்துருங்க. அடுத்த வண்டி பாப்போமா மேம்? சொல்லுங்க மேம், அடுத்து இந்த கார்டு பத்தி டீடைல்ஸ். பாத்தீங்க சவரெட் பீட் சார், 2012 மாடல், செகண்ட் ஓனர் உங்களுக்கு. சூப்பர். அது 2.5 லட்சம் அந்த ரேஞ்ச் கேக்குறாங்க. 2.5 லட்சம் கேக்குறாங்க. எவ்வளவு மேம் கம்மி பண்ணி தரீங்க? நெகஷ மேக்ஸ் 190 அந்த ரேஞ்ச். ஓ, 190 வரைக்கும் தரீங்களா? சூப்பர். சவரெட் பீட்ங்க 2012 190,000 வரைக்கும் கம்மி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அப்படி இந்த இது பாத்துறோம் மேம். பீட்னாலே அந்த கிரீன் கலர் தாங்க. சவரெட் பீட்க்குனே அந்த யூனிக் கலர், கிரீன் கலர். டயர் பாயிண்ட்லாம் மேம்? டயர் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நியூவா தான் சார் இருக்கு உங்களுக்கு. ஓகே. இன்டீரியர் பாருங்க கைஸ். ரெடி டு டே கண்டிஷன் தானா மேம்? ஆமா சார். சூப்பர். ஓகே மேம்,
எஸ் கேஸ் அடுத்து நம்ம லைன் அப்ல ஒரு ஃபோக்ஸ் வாகன் நிக்குது ஃபோக்ஸ் வாகன் ஆமியோ மேம் போலோலயே அப்படியே டிக்கி உள்ள வெஹிக்கிள் கரெக்ட் தான மேம் சொல்லுங்க மேம் டீடைல்ஸ் பத்தி 2016 மாடல் சார் 2016 செகண்ட் ஓனர் வேரியன்ட் பெட்ரோல் வேரியன்ட் பெட்ரோல் வேரியன்ட் பிரைஸ் மேம் 465 கேக்குறாங்க நெகோஷியபிள் 465000 கேக்குறாங்க நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் கரெக்ட் தான மேம் லோன் இதுக்கு பேரலாம் மேம் எல்லா வண்டி மாதிரி ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 90% வட்டி கட்டிடலாம் சூப்பர் ஃபோக்ஸ் வாகன் ஆமியோங்க 465000 ரூபாய் சொல்றாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துறலாம் அப்படி இன்டீரியர் பாத்துறோம் மேம் ராயல் ப்ளூ கலர் ஃபோக்ஸ் வாகன் ஆமியோ வண்டி நல்லா சூப்பரா இருக்குதுங்க டயர் பாண்ட் இதுக்கு நியூ தானா மேம் ஆமா சார் அலாய் வீலுங்களா சூப்பர் சூப்பர் அப்படியே இன்டீரியர் பாருங்க கைஸ் டைனமிக்ஸ் அண்ட் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே வந்துடும் கரெக்ட் தானே மேம் ஆமா சார் அப்படியே அடுத்த வண்டி பார்க்கலாமா மேம் ஓகே சார் சொல்லுங்க மேம் ஹோண்டா அமேஸ் நீங்க இத பத்தி டீடைல்ஸ் பேசுங்க இது பாத்தீங்கன்னா 2013 மாடல் சார் சிங்கிள் ஓனர் வேரியன்ட் பெட்ரோல் வேரியன்ட் பெட்ரோல் வேரியன்ட்ங்களா சூப்பர் 395000 ரூபாய் இது நெகோஷியபிள் பண்ணி கொடுத்தாங்க கரெக்ட்ங்களா 2017 ஹோண்டா அமேஸ்ங்க இதுக்குனே தனி ஃபேன் பேஸ் இருக்கு 390000 ரூபாய் நான் இதையுமே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம அப்படியே இன்டீரியர்ஸ் பார்ப்போம் மேம் அப்படியே லைவா கண்டிஷன் பாருங்க गाइस வண்டி நல்லா சூப்பரா இருக்குது டயர் பாயிண்ட்லாம் நியூ தானா மேம் ஆமா சார் சூப்பர் உள்ளேயுமே கண்டிஷன் நல்லா இருக்கு கைஸ் ஹலோ சீட்ல எந்த ஸ்கிராச்சஸ்மே இல்ல ஆல்மோஸ்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு கரெக்ட் தானா மேம் ஆமா சார் ஓகே அடுத்து வண்டி பாப்போமா மேம் ஓகே சார் எஸ் கைஸ் அடுத்து பிரீமியமான ஒரு 7 சீட் நிக்குது இனோவா கிறிஸ்டாவா மேம் அதான் நம்ம ஹைட் நல்லா ஜைஜாண்டிகா நிக்குது சொல்லுங்க மேம் இதோ டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க 2016 மாடல் 2016 சிங்கிள் ஓனர் தான் யூசேஜ் உங்களுக்கு பிரைஸ் மேம் அதனா 1675 கேக்குறாங்க சார் 16.75 இது நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் லோன்னா மேம் ஓகே மேம் அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஏதாவது கார் வாங்கின ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்ஆர் கார்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நான் ஆர்ஆர் கார்ஸோட லொக்கேஷன் காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக போட்டிருப்பேன் இது மாதிரி நிறைய இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மிதுன் ஃபைன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் வீடியோ பை பை